வெல்கம் டு த சேனல் காதல் சுகமானது எபிசோட் நம்பர் 20. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்லி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆதி பாருவை ரெடியாக இருக்க சொல்கிறார் நாளைக்கு அவுட்டிங் போகலான்னு. பாரு எதுவும் பேசாமல் எழுந்து போகிறா. ஆதி ஷாம்கிட்ட, டே எருமை, நான் அவட்ட பேச ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ் ஆகுது, இன்றைக்கி தான் வெளியில் போகலான்னு கேட்டதும் சரின்னு சொன்னான். நீ என்னன்னா லூஸு மாதிரி பண்ணுற ஷாம். நான் லூஸு மாதிரி எல்லாம் பண்ணலை, நான் நல்ல யோசிச்சு தான் பண்ணுறேன். என் தங்கச்சி லைஃப் எனக்கு முக்கியம். ஆதி, பைத்திய மாட்ட உளராத, நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஷாம், அப்படி இருக்க வர ரொம்ப ரொம்ப நல்லது. ஆதி மைண்டஸ், இவனை நாளைக்கு கலட்டி விட்டுட்டு போகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஷாம், என்ன யோசனை, வா வீட்டுக்கு கிளம்பலாம். இன் பாரூரும் பாரு, 3 மந்த்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, ஆனால் இப்போ தான் வெளியில் போகலான்னு கேட்டேன், அதுவும் ஃபுல் டே. அதுக்குள்ளே அம்மா பெர்மிஷனா? சே, கடுப்பாகுது. அப்புறம் யோசிக்கிறா, நம்மளும் தாத்தா பாட்டிகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல, அதே போல் தானே ஆதிக்கும். ஸோ கோவம் வேண்டாம். அவளே அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போய் பெட்டில் செட் பண்ணுறா. கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கனால அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறா. இன் ஆதி ஹோம். அகிலாட்ட பெர்மிஷன் வாங்கிடணும்னு ஆதி ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அகிலா கரெக்டாக ஆஃபீஸில் இருந்து வராங்க. ஆதி ஹாப்பியாக மானு கூப்பிட அகிலா பேசிகிட்டு இருந்த ஃபோன் காலை வில் கால் யூ லேட்டர்னு அப்ரப்டாக கால் கட் பண்ணிட்டு வந்து ஆதி பக்கத்தில் செட் பண்ணுறாங்க. ஆதிமா, உங்கள் ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அகிலா, நீ தான் ஆதி ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாம். சொல்லி கண்ணா, எதுக்கு அம்மாவை கூப்பிட்ட? ஆதி அகிலா கையை பிடிச்சிட்டு, மா நாளைக்கு அவுட்டிங் போயிட்டு வரட்டுமா? அகிலா யோசிக்கிறாங்க. ஆதிமா ப்ளீஸ்மா, நம்ம பீச் ஹவுஸ்க்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் போக மாட்டேன். புதுசாக ஒரு மெம்பர் எங்கள் கேங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு அவுட்டிங். நோ சொல்லாதீங்கம்மா. அகிலா, போயிட்டு வா. ஆதி, ஆதி ரொம்ப ஹாப்பியாகிறார். அகிலா, ஆதி, ஆதிமா என்னம்மா? அகிலா, நீ இன்னும் மாறலை ஆதி, என் பையனாக தான் இருக்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதி, நான் எப்போயும் உங்கள் பையன்தாம்மா, சந்தோஷமாகவே இருங்க. அகிலா ஸ்மைல் பண்ண ஆதி அவங்க சீக்ஸை கிள்ளிட்டு அப்புறம் ரூம் கூடுறார். அகிலா மைண்டஸ், ஆதி என்னோட லக்கி சாம்டானி, அம்மா லவ்ஸ் யூ லாட். ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் ரூமுக்கு போகிறாங்க. இன்ன ஆதி ரூம். ஆதி ரொம்ப ஹாப்பியாக பாருக்கு கால் பண்ணுறார். இட்ஸ் தேர் ஃபஸ்ட்டு ஃபோன் கால். பாரு ஷாக்காக அட்டன் பண்ணுறா. ஆதி ஹாப்பியாக பார்வதினு கூப்பிட அந்த ஹாப்பினஸ் பாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு, ஆதி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. ஆதி, எஸ் எஸ் ரொம்ப ரொம்ப. நாளைக்கு நம்ம அவுட்டிங் போகிறோம், நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பீச்சுக்கு போகிறோம், சரியா? பாரு எக்ஸைட்டடா, ரியலி உண்மையாவா? ஆதி, எஸ் நான் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். பாரு அண்ணாவும் தானே. ஆதி மைண்டஸ், அவன் வரமாட்டான்னு சொன்னால் இவோ இப்போவே சோகமாவா? நாளைக்கு சமாளிச்சுக்கலாம். பாரு ஆதி, என்ன சவுண்டை காணோம்? ஆதி, உன் அண்ணா வருவான், கவலைப்படாத. பாரு, அப்போ சரி, நாளைக்கு நான் எப்போ ரெடியாக இருக்கணும்? ஆதி, நம்ம சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டும் பீச்சில் பார்க்கலாம். ஸோ 5:30 எல்லாம் ரெடியாயிரு. பாரு, வா சூப்பர். ஆதி தேங்கிட்டே. ஆ பாரு, பாரு என்ன சீனியர் தயங்குறீங்க சொல்லுங்கள். பாரு மைண்டஸ், என்னமோ ரொமான்டிக்காக சொல்ல போகிறார் போல அச்சுன்னு சந்தோஷப்படுறா. ஆதி, அது பாரு, ஆதி என்னமோ சீரியஸாக சொல்ல போகிறான்னு சந்தோஷப்படுறா அகெயின். ஆதி ஸ்பீடாக, எனக்கு ஏர்லி மார்னிங் எழுந்து பழக்கம் இல்லை, நீ என்னை 4:00 எழுப்பி விடுறியா? பாருவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அவள் ஃபேஸ் காற்று போன பலூன் தான்.
ஆதி, பார்வதி ஏதாவது சொல்லுமா? பாரு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, இதுக்கு தான் இவ்வளோ தயக்கமா? அதெல்லாம் வச்சுட்டு படுங்க ஆதி, நானும் எழுப்பி விடுறேன். காலை கட் பண்ணுறா ஆதி. அடி லூசு, எழும்பும் போதே உன் வாய்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டு தானே அப்படி மழுப்புனேன். நீ என்னன்னா இப்படி கோவப்பட்டுட்ட? ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது. ஆதி போய் மிரர் முன்னாடி நிற்கிறார். ஆதி, ஆதி நீ சரியில்லை. ஷாமா கலட்டி விட்டுட்டு பார்வதி கூட போகணும்னு ஆசைப்படுற, அவளோட வாய்ஸை கேட்கணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஆதி மனசாட்சி, காதல் வந்தால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆதி, என்ன காதலா? எனக்கா? சான்ஸே இல்லை. ஆதி மனசாட்சி, ஓ அப்போ நாளைக்கு டெஸ்ட்டு வை. இவ்வளோ நாள் பார்வதியை சைட் அடித்தால நாளைக்கு ஃபுல் டே நீ அவ கூட இருப்பேன். ஆனால் அவளை சைட் அடிக்காமல் நார்மலாக இரு. பாயினும் மறையுது. ஆதி, கண்டிப்பாக சைட் அடிக்காமல் இருந்து காமிக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன கலர் ஷர்ட் போடலான்னு போய் கபோர்டை ஓப்பன் பண்ணுறார். அவருக்கு பேல் ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குது. அதை எடுத்து வச்சுட்டு போய் பெட்டில் படுத்துக்கிறார். இன் பாரூரும் பாரு, பைத்தியம் என்னமோ சொல்ல போகுதுன்னு பார்த்தா கால் பண்ணி எழுப்பி விடுன்னு சொல்லுது. சே, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறான், ஆனால் நான் பார்க்காத போது சைட் அடிக்கிறானே. சே, என்னமோ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு போய் அவள் ட்ராலியில் பார்க்குறா. அவளுக்கு ஒரு பேல் ப்ளூ கலர் சில்க் சாரீ கண்ணுக்கு படுது. அதை எடுத்து கையில் வச்சுட்டு, மா இது உன்னோட சாரீ, நான் உன் வயத்தில் இருக்கும்போது நீ கட்டிக்கிட்ட வளக்காப்பு சாரீ, நான் இது தான் நாளைக்கு கட்ட போகிறேன். ஆதி மனசில் என் மேலே என்ன ஃபீல் இருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? பயர் வர டியர்ஸை வைப் பண்ணிட்டு போய் பில்லோவை ஹக் பண்ணி படுத்துக்கிறா. இட்ஸ் நெக்ஸ்ட் டே. ஆதி வேணுனே ஷாமை எழுப்பாமல் கிளம்பிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணுறார். ஆதிஸ் மெசேஜ், மச்சான் நான் உன்னை எழுப்புனேன், நீ எழும்பல சொன்னால் கிளம்புறேன், ஈவினிங் மீட் பண்ணலாம், பாய். ஆதி ஸ்பீடாக போய் பைக்கை எடுத்துட்டு பாரு ஹாஸ்டலுக்கு போகிறார். பாரு சாரி கட்டிட்டு சென்டரில் அழகாக க்யூட்டாக ஒரு கிளிப் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு இயர்ஸில் லைட்டாக கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி போட்டுட்டு வரா. ஆதி அவளை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். ஆதி மீண்டஸ், ஆதி டெஸ்ட்டு ஞாபகம் இருக்கட்டும். ஆதி ஆனால் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்காமல் பாருவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறார். பாரு ஆதிட்ட வந்து நிற்கிறா. ஆதி பாருவை பார்த்த மயக்கத்தில் வார் லுக்கிங் கார்ஜியஸ்னு சொல்ல பாரு வைக்கப்படுறா. ஆதி ரியாலிட்டிக்கு வரார். ஆதி, ஹே பாருமா, நம்ம சேம் கலர் ட்ரெஸ், ஸோ எனக்கு சாக்கி வாங்கி கொடு. பாரு சிரிச்சிட்டே, நீங்கள் என்ன குழந்தையா சீனியர்? ஆதி, பே பாரு ஆதியை பார்த்து சிரிக்கிறா. ஆதி, ஓய் என்ன இது சாரியெல்லாம்? பாரு சும்மா தான், சரி ஃபஸ்ட் கோயில் போகலாம். ஆதி சரின்னு சொல்ல பாரு ஆதி கூட பைக்கில் ஏறுறா. ஆதிக்கு செம்ம ஹாப்பி, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. சும்மாவே பாரு கூட இருந்தால் அவர் மனசு அலப்பாயும், இதில் சாரி வேற, அதுவும் பைக்கில் ஒன்றா போகிறாங்க. பேலன்ஸ்க்கு பாரு ஆதி ஷோல்டரை வேற பிடிச்சிருக்கா. ஐயோ, ஆதினால் கண்ட்ரோலே பண்ண முடியலை, அவ்வளோ ஹாப்பினஸில் இருக்கார். மிரரில் பாருவை பார்த்துட்டே ரைட் பண்ணுறார். பாருக்கும் தான் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவள் இன்னும் ட்ரெஸ் கலர் சேமாக போட்டதுக்கே ஷாக்கில் இருக்கா. இதில் ஆதி காரில் வருவார்னு நினச்சா, பட் அதுவும் ஆப்போசிட்டாக பைக்கில் வந்திருக்கார். ஷாமும் கூட இல்லை. ஸோ இட்ஸ் லைக் ஏ கப்புள் டே ஃபார் ஹர். என்னமோ தெரியல, பாருவோட நினப்பு அவள் ஃபேஸில் வெக்கமாக வருது. அதை பார்த்து ஆதி மெய்மறந்து போகிறார். கோவில் ரீச் ஆகிறாங்க. பாரு போய் பூஜை பண்ண தட்டெல்லாம் வாங்குறான். ஆதி, 5:30 பூஜை பண்ணுவாங்கல்ல பாரு, அதெல்லாம் பண்ணுவாங்க, வாங்க போகலாம். முதல்ல பூஜை இப்போதான் பண்ணுவாங்க. ஆதி பின்னாடி பாரு போகிறான். அது பார்க்க புருஷனை ஃபாலோ பண்ணி ஒய்ஃப் போகிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா நின்று சாமி கும்பிட்றாங்க. ஆதி மீண்டும், கடவுளே என் மனசு காதல்னு சொல்லுது, ஆனால் மூளை இல்லைன்னு சொல்லுது, இது எது உண்மைன்னு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும். பாரு மீண்டும், எனக்கு ஆதி மேலே காதல் இருக்குது, அது என் மனசுக்கு நல்லா புரியுது, ஆனால் அவருக்கு என் மேலே காதல் இருக்கா, அது நான் தெரிஞ்சுக்கணும். மற்ற எதை பற்றியும் நான் இப்போ யோசிக்கலை, விதிப்படி நடக்கட்டும், ஆனால் காதல் அவர் மனசில் இருக்கான்னு தெரிஞ்சுக்க நீங்கள் தான் துணையாக இருக்கணும்.
டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.